டே ஸ்டூடெண்ட்ஸ் டுடே டாப்பிக் டிஸ்கஸ் போட்டது ஹார்வெஸ்டிங் ஆஃப் க்ராப்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் கேதரிங் ஏ க்ராஃப் கால்டு ஹார்வெஸ்டிங் க்ரோத் ஆகி முடிஞ்ச பிறகு அது சீசன் முடிய போகுது அப்படின்ன பிறகு அதுலேருந்து அந்த கிராப்பை நாம் கல்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராசஸை ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் என்ன சொல்கிறேன் ஹார்வெஸ்டிங் the harvesting of the two methods the process is cutting gathering a crop is called harvesting manual harvesting and mechanical harvesting the manual harvesting is the major method of the harvested in india Certain the crop harvested without the using of tools the grounded crop can be harvested uprooting of with god ஓகே இந்த மேனுவல் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா த மேஜர் மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டர் இந்தியா அதிகமாக நம்ம மேனுவல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல் வந்து நிறைய மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் சட்டை கிராஃப் சில பிளான்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வித்தவுட்டு டூல்ஸ் எந்த ஒரு ஆயுதம் இல்லாமலேயும் எந்த ஒரு டூல்ஸ் இல்லாமலேயும் ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது கிரவுண்ட் நெட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செடியை அப்படியே எடுக்கிற கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும் கேன் பி ஹார்வஸ்ட் அப்ரூட்டிங் ஆஃப் வித் கார்டு கொஞ்சம் கடினமாக அப்படி இழுத்தோம்னா அந்த பிளான்ட் வந்து மேலே வந்துடும் ஸோ சேம் லைக் மெத்தட் ஆஃப் யூஸ் த கிரீன் கிராம் பெங்கால் கிராம் ஹார்ஸ் கிராம் பச்சை பச்சைப்பயிர் உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்டு எல்லாமே வந்து ஹார்வஸ்டட் அந்த சிக்கல்லன்னு அரிவால் வச்சு எல்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக கையால் எடுத்துடலாம் ஸோ இது மேனுவல் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சி த டைகிராம் எஸ் இந்த மேனுவலாக பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தென் மேனுவல் மேுவல்்ராசஸில் அதை கல்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தடு த சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவால்லாம் வச்சு கட் பண்ணக்கூடிய இது சம் மெத்தட் ஆஃப் யூஸ்டு கேஸ் எம்ப்ளாயிங் த லேபரஸ் த வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபார்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் த சிக்கல் சில தாவரங்களை ஹார்வெஸ்டர் பண்ணும்போது இந்த சிக்கல் செல் இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சின்ன சின்ன அறிவால் போன்ற இதெல்லாம் வைக்கும்போது அதை என்ன சொல்கிறேன்னா மெக்கானிக்கல் மெத்தடாக மாற்றிடுறான் ஓகேவா ஸோ இந்த மெக்கானிக்கல் மெத்தடில் கொண்டு வரோம் இந்த மெஷின் ஹார்வெஸ்டிங் மெக்கானிக்கலில் பார்த்திங்கன்னா மெஷின் ஹார்வெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் திஸ் மெத்தட் ஆஃப் லேபர் இஸ் டைம் கன்சூமிங் அண்டு சூட்டபுள் ஸ்மால் சைஸ் ஃபார்ம் இஸ் ஓன்லி இந்த சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு பண்ணுறது வந்து ஸ்மால் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே லார்ஜ் சைஸ்ஸில் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் ஹார்வெஸ்டிங் மெஷின் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் த லார்ஜ் சைஸ்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இம்மிடியேட்டு போஸ்ட் ஹார்வெஸ்டர் ப்ராக்டிஸஸ் சஜஸ்ட் த த்ரிஷ்னிங் ஆர் வினோவிங் அப்படின்னு சொல்லுவோம் மெஷினை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னாக்கா த கலெக்டிவ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த குரோத்திங் சீட்ஸ் குரோத்திங் சீட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம சரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பண்ணக்கூடியது மிஷினை வச்சு ஹார்வெஸ்ட் த இமிடியேட் ஃபோஸ்ட் இஸ் ஹார்வெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் இஸ் திரஷ்டினி வினோவி உடனடியாக அதை கலெக்ட் பண்ணி அப்படி அதோடு சேர்ந்து என்ன பண்ணுதுனாக்க அந்த கிரைன்ஸை செப்பரேட் பண்ணுறதும் எஸ் அதில் இருக்கக்கூடிய ஹஸ்க்கு மற்றபடி இருக்கக்கூடிய பெடிஸ்டா அந்த வைக்கோல்கள் அப்படி சொல்லக்கூடியதெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணி ஒன்லி சீடை மட்டுமே நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் த்ரெஷ்டிங் உணவுங் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் சீதை டயக்ராம் ஈஸியாக நம்ம கலெக்டன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை ஆட்டம் நெல்லாக்கட்டம் எல்லாத்தையுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணி எஸ் கலெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வரக்கூடிய மெத்தடை நம்ம மிஷின் ஹார்வெஸ்டிங் பார்க்குறோம் தென் த்ரெஸ்டிங் அப்படி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் செப்ரேட்டிங் ஆஃப் த க்ரெயின்ஸ் ஃப்ரம் த சாஃப் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த திரெஸ்டிங் அதாவது தனித்தனியை பிரிக்கிறது அந்த பிளான்ட்டில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய சீடோ இல்லை ஃப்ரூட்டோ ட்ரை ஃப்ரூட்ஸில் அப்படி சொல்லுவோம் சீடுன்னு சொல்லுவோம் பேடி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வர்றது தான் ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் சீடுன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கக்கூடிய கிரெயின்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறோம் ஓகே வினோவிங் எடுத்துட்ட பிறகு வினோவிங் இதோ பாருங்கள் இது மேனுவலாக த்ரெஸ்டிங் பண்ணுறது தட்டி தேர்ட்டி என்ன பண்ணுறது அதை ஃபோல்டிங் ஹார்ஷாக கொண்டு அடித்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கிரைன்ஸ் வந்து தனியாக வந்துடும் எஸ் இ டைகிராம் தென் வினோவிங் அப்படி பார்த்தா செப்பரேட் ஆஃப் த கிரைன்ஸ் அப்படி அடிக்கப்பட்டதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதை தனியாக பிரிக்கிறது இஸ் சாஃப் அண்ட் வினோவிங் ப்ராசஸ் இஸ் செப்பரேட்டிங் ஆஃப் த க்ரைன்ஸ் அதுலேருந்து என்ன பண்ணுறோனாக்கா இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு வேஸ்ட்டு மெட்டீரியல் சொல்லக்கூடிய தூசுகள் அதாவது அந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னாக்கா எஸ் கட்டாய கட்டாய் விழுந்துடும் சீட்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய சுமால் சின்ன சின்ன காம்பு பகுதிகள் அப்புறம் லீஃப் உடஞ்சி போனது இது எல்லாமே ஒரு குப்பை போன்ற அதாவது வேஸ்ட்டு மெட்டீரியலாக அது கூட இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு வினோவைங் தூற்றுதல் அப்படின்னு பேர் அந்த மிஷினுக்குள்ளே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ அந்த மிஷின் தான் இப்போ நீங்கள் டைக்ராமில் பார்க்குறீங்க ஸோ இதுதான் தூட்டுறக்கூடிய அதை காற்றில் செப்பரேட் பண்ணுறது அதாவது கிரைன்ஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அந்த தூசு இல்லாமல் பிரித்து எடுக்கிறது வின்னோவிங் மெஷின் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியது சீதை டைக்ராம் ஸ்மேல் அந்த மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஏர் ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் மிஷின் ஓடும்பொழுது ஏர் ஃப்ளோவாக இருக்கும் ஸோ அந்த ஏரில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே நமக்கு வந்துடும் நீங்கள் வீ நார்மலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் எடுத்து மேலே விடுவாங்க காற்று போது ஆட்டோமேட்டிக்காக கீழ் விடும் ஸோ இதை செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறோம் போனோம் வின்னோவிங் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம் இது ஹார்வெஸ்டிங் ஆஃப் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் மேனுவல் ஹார்வெஸ்டிங் மெக்கானிக்கல் மெத்தட் மெஷின் ஹார்வெஸ்டிங் த்ரிஷனிங் அண்ட் வின்னோவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம் வில் மீட் இயக்கின த நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ